ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவல் வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன பொருள் எடுத்துருக்கோன்னு பார்ப்போம். ஒரு கப் அவல், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், தேவையான அளவு அரிசி மாவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், துருவின கேரட். இப்போது எடுத்து வச்சுருந்த அவலை ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணும். இப்போ ஊற வச்சுருந்த அவலை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போது அவலை நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போது தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும். இப்போ பொடியான இருக்குன்னு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு தனி மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருந்த இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். துருவின கேரட் சேர்த்துக்கலாம். நறுக்கி எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போது தண்ணிலாம் சேர்க்க வேணாம், ஏன்னா தானியனும் அவளும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே தண்ணி விடும். தேவைன்னா தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ பிசைஞ்சாச்சு, இப்போ வடை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு வடை போட்டு எடுத்துக்கலாம். கடல வடை செய்கிற மாதிரி தான் அவல் வடையும், ரொம்ப ஈஸி தான் அது. இப்போது எல்லா வடையும் போட்டு பார்க்கலாம். இப்போது 2 சைடு வந்ததுக்கு பிறகு வடையை எடுத்துக்கலாம். சூடான அவல் வடை தயார். அவல் சாப்பிட்லினாலும் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.